Hey guys, welcome to our channel. இனிக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா part 7 video தாங்க. இதுதான் லாஸ்ட் வீடியோ. இந்த ஒட்டகம் செய்யறதுல இதுதான் லாஸ்ட் வீடியோ. எல்லா வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எந்த வீடியோவும் skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கேமலோட ரெண்டு காது பகுதியும் அப்புறம் அந்த கழுத்து பகுதியில் ஒரு கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி தான். இந்த காது பகுதி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு வந்திருக்கா, இங்கே ஒரு காது, அதே மாதிரி அது பக்கத்தில் இன்னொரு ட்ரையாங்கிளில் வந்திருக்கோம். அங்கே தான் இன்னொரு காது வைக்க போகிறோம். அந்த காது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி தான். மல்லிகை மொட்டு இருக்குல்ல, அந்த நாட்டு தான் நம்ம போட போகிறோம். இது ஒன்று நான் போட்டு வச்சுட்டேன், இன்னொன்று எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகினர்ஸ்க்காக நான் இது ஸ்பெஷலாக போட்டு காமிக்கிறேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் கீழே வந்து அந்த கர்வ் கொடுக்க போகிறேன்னு சொன்னல, அந்த இடத்துல வந்து நம்ம போடுறதுக்காக கொஞ்சம் பெரிய வயராக நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு அடி போட்டு கொடுத்துருக்கேன். சின்ன ஒயரை ஈக்குவலாக மடித்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சைடு சின்னதாகவும் இன்னொரு சைடு பெருசாகவும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த இதில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். மல்லிகை மொட்டை எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் மேலே செகண்ட் ஒயர் போட்டுக்கலாம். கீழே இருக்கல இது தான் ஃபர்ஸ்ட் ஒயரோட பள்ளமாக இருக்க சைடு. நம்ம இந்த சைடு தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போது எப்போவுமே இந்த சைடு தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ ஆப்போசிட் சைடில் வெளியே எடுத்துகிட்டு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரோட பள்ளமாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் லூப் வழியாக விட்டுடலாம். செகண்ட் ஒயரோட பள்ளமாக இருக்க சைடை வந்து ஃபர்ஸ்ட் ஒயர்லேயும் செகண்ட் லூப்லேயும் விட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போது டைட் பண்ணிவிடுங்க. நாலு சைடும் நாலு சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நாலுமே டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாஸ்மின் நாட் வந்துடும். பாருங்க, பார்க்க ஒரிஜினல் ஜாஸ்மின் மாதிரியே இருக்கும், அதனால தான் இதை ஜாஸ்மின் நாட்டுன்னு சொல்கிறாங்க. மூணு சைடு சின்னதாக இருக்கும், ஆனால் ஒரே ஒரு சைடு மட்டும் பெருசாக இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கீழே அந்த கர்வ் போட போகிறோம். ரெண்டு நாட் வந்துருச்சா, இந்த ரெண்டு நாட்டை தான் ரெண்டு காதாக வைக்க போகிறோம் நம்ம. இப்போ உள்ளே எப்படி சொருகிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஒரு நாட் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு நாட்டை ரெண்டு ஒயரை மட்டும் எடுத்து அந்த டைமண்ட் ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னல, அந்த ட்ரையாங்கிள் ஹோல் வழியாக விட்டு கீழே அந்த கழுத்து பகுதியில் அந்த ஆறு கோணம் போட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வழியாக அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். பெருசாக இருக்கும் உள்ளே இருக்க ஹோல் மட்டும், அந்த ஹோல் வழியாக எடுத்துடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் டைட் பிடிச்சி போட்டிங்கன்னா வெளியே வந்துடும். நாங்கள் ரெண்டு ஒயரும் வந்துருச்சா. இப்போ இதே மாதிரி அடுத்த ரெண்டு ஒயரையும் உள்ளே விட்டுக்கலாம். நாலாவது ஒயரையும் இப்படி சொருகி விட்டுக்கலாம். நாலு ஒயரையும் சொருகியாச்சு. இப்போ இந்த நாலு ஒயரையும் அட் அ டைமில் இழுத்துக்கலாம். இப்படி இழுத்துக்கோங்க. அங்கே பாருங்க, காது மாதிரி வந்திருக்கா. இப்போது ஒரு ஒரு ஒயரை டைட் பிடிச்சிங்கன்னா அந்த காது வந்து அப்படியே அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். நாலு ஒயரும் தனித்தனியாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது இந்த சைடு எப்படி விட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம விட போகிறோம். இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம பெருசாக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை உள்ளே சொருகிக்கிறேன்.
இது பக்கத்தில் இருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஹோல் இருக்கு இல்லையா, அது வழியாக விட்டு இந்த பெரிய ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்க மூணு ஒயரும் இதே மாதிரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நாலு ஒயரும் சொருகியாச்சு. இப்போது நாலு ஒயரும் அட் அ டைமில் இழுத்திங்கன்னா அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒயரை தனித்தனியாக எடுத்து இழுத்துட்டுக்கலாம். இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரியல் காது மாதிரியே இருக்கும். இப்போது இங்கே வந்து அந்த கர்வுன்னு சொன்னால அதை வந்து நம்ம இப்போ போட போகிறோம். பெருசாக இருக்க ஒயர் இருக்குல்ல, ஈஸி தாங்க. பெருசாக இருக்க ஒயரை இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். எல்லா சின்ன ஒயரும் ஒன்றாக்கிட்டு அந்த பெரிய ஒயரை மட்டும் இதே மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது போடணும்னாலும், வேறு மெத்தடில் போடணும்னாலும் அது உங்கள் விருப்பம்தான், நீங்கள் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ டைட்டாக இருக்கிறதுக்காக நான் செல்லோ டேப் ஒட்ட போகிறேன். செல்லோ டேப் ஒட்டினீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க, பிரிஞ்சு வரவே வராது.
இதே மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. செல்லோ டேப் ஒட்டினாலும் இங்கே வந்து நாட் போட்டுக்கணும். ஐ மீன் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒயரை அப்படியே உள்ளே போட்டு சொருகி விட்டுக்கலாம். சொருக முடியாது, அதனால் எல்லா ஒயரையும் ஒன்றா சேர்த்து உள்ளே அந்த ஓட்டை வழியாக உள்ளே அனுப்பி விட்டுடலாம். உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் அந்த பெரிய பெருசாக ஒரு ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை வந்து திருப்பி ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா வெளியே வரவே வராது. அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மீதி இதை அப்படியே விட்டுடலாம். உள்ளே விட்டாச்சு. இப்போது இந்த பெரிய ஒயரை வச்சு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ உள்ளே இருக்க ஒயர்லாம் வெளியே வரவே வராது. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிட்டு மீதி இதை உள்ளே சொருகி விட்டுருங்க. கட் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளே சொருகிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, கேமல் தயாராகிடுச்சு. இந்த ஒட்டகம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் சின்ன பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அவங்க பிச்சு போடவே முடியாது, அவ்வளோ டைட்டாக நம்ம போட்டிருக்கோம். மொத்தம் இந்த கேமல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 8 பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். எல்லா பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கைத்தொழிலை கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Style is the answer to everything.